பட்ஜெட் எதிர்பார்ப்பு எப்போதும் போல மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸஸ்க்கு நிறையவே இருக்கிறது இன்டர்ம் பட்ஜெட்டாக இருந்தாலும் கூட நாங்கள் எதிர் எதிர்நோக்கும் சில விஷயங்கள் இருக்கிறது இப்போ பாரத பிரதமருக்கு ஒரு கனவு கனவு இருக்கிறது ஐந்து ட்ரில்லியன் எகானமியை நோக்கி நம்ம போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த எம்எஸ்எம்இக்கள் இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் ஆறு புள்ளி மூணு கோடி எம்எஸ்எம்இ யூனிட்ஸு இதில் இவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுறது ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற பர்சன்டேஜ் வந்து டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் டூ ஃபைவ் வந்து ஜிடிபிக்கு நம்ம தான் கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ எக்ஸ்போர்ட்ஸில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து புள்ளி ஐந்து சதவீதம் வந்து எம்எஸ்எம்ஐக்கள் மூலயமா தான் நம்மளுக்கு அந்நிய செலவாணி வந்து நம்ம ஈட்டுகிறோம் அப்படிங்கும் பட்சத்தில் இந்த ஒரு பெரிய செக்டாரை வந்து கவர்மெண்ட் வந்து அதிக அக்கறையோடு அணுக வேண்டும் என்பது எங்களுடைய முதல் எதிர்பார்ப்பு இரண்டாவது வந்து நிறைய சிக்கல்கள் இந்த ஜிஎஸ்டி அதுக்கு நிறைய சிக்கல்கள் இன்னும் நீடித்து கொண்டு தான் இருக்கிறது மேலும் இதை ஜிஎஸ்டி டேக்ஸ் ரேட் வந்து சில இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லக்ஸுரி கார் எடுத்துக்கிட்டீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் டேக்ஸு ப்ளஸ் அது போக ஏதோ வேற டேக்ஸ் இன்னும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் அதில் சர் மாதிரி ஆட் ஆகுது அப்படிங்கும்போது சில சில இடங்களில் வந்து அதை வந்து ரீகன்சிடர் பண்ணி டாக்ஸ் ஸ்ட்ரக்சரை வந்து கொஞ்சம் குறைக்கிற மாதிரி ஒரு அணுகுமுறையை எதிர்நோக்குகிறோம் அது வந்து இண்டஸ்ட்ரி பாடிஸ் கூட கலந்து கூட ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து ஒரு முடிவெடுக்கலாம் அது போக இப்போ நிறைய ரெகுலேட்டரி ப்ரொசீஜர்ஸ் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதில் அந்த ஈஸ் வந்து எங்களுக்கு இன்னி வரைக்கும் இருந்ததில்லை ஒரு சுலபமான ஒரு அணுகுமுறை ஒரு சுலபமான ஒரு நிறைய சிக்கல் இல்லாத ஒரு ஒரு கம்ப்ளைன்ஸ் நாங்கள் வந்து ரெடியாக இருக்கோம் ஆனால் எங்களுக்கு வந்து நிறைய அந்த ரெகுலேட்டரி ப்ரொசீஜர்ஸ் வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் மேலும் இப்போ ப்ரொடக்ஷன் லிங்க் நிறைய சப்சிடிஸ் வந்து அது வந்து கண்டினியூ பண்ணணும் எங்களுக்கு உண்மையாலுமே எங்களுக்கு வந்து ஒரு ஒரு சப்போர்ட் தேவைப்படுது அதனால் முடிந்தவரை எங்களுக்கு சப்சிடி வந்து எங்களுக்கு ஒரு அக்ரிகல்ச்சர் செக்டர் மாதிரியோ இல்லை அந்த மாதிரி ஒரு ஏன்னா நாங்கள் தான் வந்து நிறைய வேலை வாய்ப்பு அளிக்கக்கூடிய ஒரு செக்டர் அதனால எங்களுக்கு ஊக்குவிக்கும்படியாக ஊக்குவிக்கும்படியாக ஒரு சப்சிடி வந்து ஒரு கான்க்ரீட்டாக வந்து முடிவெடுக்கணுங்கிறது எங்களோட கோரிக்கை ரெண்டாவது வந்து அஃபோர்டபுள் க்ரெடிட்டாக இருக்கணும் பேங்க் வட்டி விகிதம் வந்து மிக அதிகமாக இருந்து வருது அதில் வந்து எங்கள் லாபத்தில் வந்து அது ஈரோட் பண்ணிட்டு போயிடுது ஸோ இந்த க கொரோனா கொரோனாவுக்கு பிந்தைய காலத்தில் மத்திய அரசு வந்து எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தாலும் கூட இன்றளவும் நாங்கள் கஷ்டத்தில் தான் உள் உழுந்து கொண்டிருக்கிறோம் அப்போ வந்து எங்களுக்கு வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் சப்சிடி ப்ளஸ் பேங்கோட கொஞ்சம் ஃப்ரீ ரிலாக்ஸேஷன் அதாவது ஒரு சின்ன சின்ன ஒரு ஒரு அவுட் ஸ்டாண்டிங் இல்லை ஒரு டிலே ஒரு பேமெண்ட் கட்ட முடியலன்னா கூட பேங்கோட வங்கிகளின் நடவடிக்கை வந்து மிக கடுமையாக இருக்கிறது ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சம் சிம்ப்ளிஃபை பண்ணி எப்பவுமே ஒரு பார்ட்னர்ஸ் இன் பிஸ்னஸ் மாதிரி அரசு வந்து ம எம்எஸ்எம்இஸை வந்து ட்ரீட் பண்ணும் அப்படிங்கிறது எங்களோட ஒரு கோரிக்கை அது போக மேலும் இந்த ரிஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம அடுத்த செஞ்சுரியே வந்து இந்தியாவின் செஞ்சுரி அப்படிங்கிறாங்க ஸோ அப்படிங்கும்போது நம்ம வந்து நிறைய உழைக்க வேண்டி இருக்குது அதுக்கு வந்து நம்ம ஒரு சரியான ஒரு லேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறது இல்லை சில லேப் டெஸ்ட்டுக்கெல்லாம் இங்கேருந்து நம்ம சைனாவை இருக்க வேண்டியதாக இருக்குது இங்கேருந்து சைனாக்கும் பொருளை அனுப்பி அங்கே ஏதாவது ஒரு கரெக்ஷன் வந்து மறுபடியும் அந்த பொருளை வந்து நாங்கள் கரெக்ட் பண்ணி மறுபடியும் அடுத்த பேட்ச் அனுப்புறது அப்படிங்கிறதுல வந்து மிக அதிகமான செலவாகுது ஸோ அந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு பிளஸ் சர்டிஃபிகேஷன்ஸ் என்னெல்லாம் சர்டிஃபிகேஷன்ஸ் தேவையோ உண்டான லேப் வசதி வந்து நம்ம ஊர்லேயே இருக்கணும் அட்லீஸ்ட் இந்தியாவுக்குள்ளே இருந்தாலாவது நம்ம ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் இப்போ ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு சர்டிஃபிகேஷன் தேவைப்படுது ஸோ அப்படிங்கும் பட்சத்தில் அந்த லேப் ஃபெசிலிட்டிஸ் டெவலப் பண்ணுறதுக்கு வந்து இந்த அசோசியேஷன்ஸ்க்கு வந்து அரசு உதவி செய்து அதை நாமே இங்கே வைத்து அட்லீஸ்ட் இந்தியாவுக்கு ஒரு லேப் ரெண்டு லேப் இருந்தால் கூட அனைவருமே அதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி செய்யக்கூடிய வசதியை வந்து அரசு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று எதிர்நோக்குகிறோம் இப்போ சில இடங்களில் வந்து இப்போ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து அதிக பணம் தேவைப்படுகிறது எக்ஸாம்பிள் ஈவி கிளஸ்டர் இப்போ இவி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்க்கு வந்து நிறையா இன்னும் கூட நம்ம வந்து இன்னி திணறிட்டு தான் இருக்கோம் இன்னி வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வரல அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஊக்குவிக்க வேண்டும் ஆர்என்டி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து அதிகமான சலுகைகள் வழங்கப்பட வேண்டும் அதன் மூலம் ஈவி கிளஸ்டர்ஸ் நிறையா வந்து வரணும் இதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்பெஷலாக இவி வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து ஸ்பெஷல் பேக்கேஜஸில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு எங்களோடய எதிர்பார்ப்பு